நாம கடையில மீன் வாங்கும் போதே தலை வேண்டாம் அப்படின்னு சொல்லியே வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்கு மேல நம்ம தட்டுல மீன் குழம்பு ஊத்தும் போது தலை கிடந்ததோ அவ்வளவுதான், எனக்கு மட்டும் ஒரே தலையா விழுது அப்படின்னு பெரிய சண்டையே போடுவோம். ஆனா மீன் தலையில தாங்க அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. மீனோட சதப்பகுதியை விட தலையில அவ்வளவு ஏராளமான சத்துக்கள் இருக்கு. அது தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், மீன் சாப்பிடும் போது தலை வேண்டாம் தலையை ஒதுக்கி வச்சிருவோம். நல்ல தண்ணீர்ல வளர்ற மீனை விட உப்பு தண்ணீர்ல வளர்ற மீனுக்கு தான் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமா இருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்ப மீன் தலை சாப்பிடறதுனால நமக்கு என்னென்ன நன்மை அப்படின்னு பாக்கலாமா. மீனோட தலையில கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின், மெக்னீசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கு. பெண்களுக்கு தேவையான கொழுப்பு அமிலம் மீனோட தலையில தான் இருக்கு. இனிமே குழம்பு ஊத்தி சாப்பிடும் போது மீன் தலையை முதல்ல எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான புரதம் அதிக அளவுல மீனோட தலைப்பகுதியில தான் இருக்கு. எல்லா இறைச்சி வகைகளை விட மீனோட தலையில தாங்க செறிவூட்டப்பட்ட கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால மீன் தலைய சாப்பிட்டு வந்தாலும் கொழுப்பும் அதிகரிக்காது. மீன் தலையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம், மாரடைப்பு அப்படிங்கிற இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. மீனோட மத்த எல்லா பகுதியை விட தலைப்பகுதியில தாங்க ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமா இருக்கு. ஒமேகா அமிலம் இதய நோய்கள்ல இருந்து காக்கிற தன்மை இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் கொண்ட உணவு வகைகளை சாப்பிடறவங்களுக்கு கொழுப்பு அளவு குறைஞ்சி இதய துடிப்பு சீரடையுதுன்னு நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்குது. மன அழுத்தம், மனசோர்வு அப்படிங்கிற மனநோயில இருந்து கூட பாதுகாக்குது. மீனோட தலைப்பகுதியில தான் விட்டமின் ஏ ரொம்ப இருக்கு. அது நம்முடைய கண்களுக்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லது. விட்டமின் ஏயும் கண் பார்வை திறனை அதிகரிக்க செய்யும். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படுத்தும். மீனோட தலையில இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்கள் மூட்டு வெளி, சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கு. வளர்ச்சித மாற்றத்தையும் ரொம்பவே அதிகரிக்க செய்யுது. அதனால இனிமே நீங்க கடையில மீன் வாங்கும் போதே தலையும் சேர்த்து வாங்குங்க. குழம்புல மீன் தலை வந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க.